வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அகத்திய சித்தர் கூறிய ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பெண்ணுடைய மாயை. இப்போ நிறைய பேர் வந்து சில பெண் மாயையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தில் செல்றதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு இந்த பெண்களால் ஏற்படும் மாயை அவங்கள அதை நோக்கி போக விடாது. இந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்வு ஏற்படாது. அப்படி ஆன்மீகத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல உயர்வு நிலைமைக்கு போகணுன்னா, அதுக்கு அகத்திய சித்தர் நம்மகிட்ட ஒரு ரகசியத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த ரகசியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெண் மாயை தீர ஆன்மீகத்தில் உயர்வு உண்டாக அகஸ்தியர் கூறும் மந்திரம் இது. மூலாதாரத்தில் மனத்தை வைத்து இந்த மந்திரத்தை, என்ன மந்திரம்னா, ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங்கணபதே நமோ. ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங் கணபதேயே நமா. ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங் கணபதேயே நமா என்று 1048 நாட்கள் ஜபித்து வர மூலாதாரத்தில் ஒளி உண்டாகும். அதன் பலனாக பெண் மாய்க்கான காமம் என்னாலும் தோன்றாது, யோக உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்று அகஸ்தியர் பூஜாவிதி 200 என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்தால், ஆன்மீகத்தில் உங்கள் பயணம் தொடர நீங்கள் ஆர்வமாக இருந்தால், இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி பயன்பெறலாம். இது போன்ற சில விஷயங்கள் அடுத்த இதில் பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதுவும் ஒரு மந்திரம் தான். இப்போ இந்த பதிவில் நம்ம அதை சொல்லிடலாம். என்னன்னா, இடும்பன் சுவாமி சுப மந்திரம். உங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இடும்பன் சுவாமி சுப மந்திரம் மூலமாக அதை நம்ம தீர்த்திட முடியும். அந்த மந்திரம் வந்து ரொம்ப பெரியதல மந்திரம்லாம் கிடையாது, சிம்பிளான மந்திரம். ஸ்ரீ பொய்யா ஜெயசக்தி கஜமுக கந்தவேல் துணை, கூப்பிட்ட குரலுக்கு வரும் நம்மையன் முருகப்பெருமான் நம்மிடர்களை களைய நேரங்கள் கூடலாம். காரணம், நம்மை விட மிகவும் தாழ்நிலையில் இருப்போரின் இடர்களைக் கண்டு கலையை சென்றிருப்பார். அதனால் அவரின் பாதுகாவலரான யமதையன் இடும்பேஸ்வரன் யமை சல்லியங்களிலிருந்தும் துர்தேவைகளால் அவதியுற்றோரை காத்திடவும், யாம் கற்று பயனில் உள்ள சுபமந்திரம் அது. இது ஒரு கொடுக்க வேண்டியதல்ல, மும்முறை வாய்விட்டு சொன்னாலே போதும் பன்மடங்கு சக்தியை திரட்டி கதையால் தாக்குவார் துஷ்ட சக்திகளை. சுபமந்திரம் சிங்காரமான திருமுடி அழகும், முக அழகும், செஞ்சோல் வாய்மொழி அழகும், காதுகளில் குண்டமழகும், நெற்றியில் சிந்தூர பொட்டழகும், பாங்கான் சதுர்ப்புச்சங்களில் கைகள் அழகும், மார்பில் கவச ஒளி அழகும், பூண்டிடு மிரத்தின் பதக்கமும், திகழ் மார்பழகும், பொற்கையும், பீதாம்பரணத்தின் அழகும், மங்காதபத்த சிலம்பின் அழகும், வலிதண்டாயுத அழகுமையா, 51 அட்சணமாகவே ஆடி வரும் பேய்கள் அபயமிட்டலறி பயந்தொடுங்கி ஓடிடவே திருத்தணி மலையில் விளையாடும் மந்திர ஓங்கார சொரூபா, வங்காள மலையாள கருப்பா, இருளா அன்பர்கள் வணங்கிடும் குலசேகரா, மகிமையுள்ள முருகரிடம் முன்பூசை கொண்டிடும் வீரவல்லிடும்பே சுவாமியே வந்தருள் புரிகுவையனே அப்படின்ற அந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க, அனைத்து உங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களும் எல்லாத்தையுமே வந்து இடும்பன் கலைச்சிடுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடும்பன் மந்திரம்தான் அது. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு ஜோதிட ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களில் வந்து வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.